வீடியோவில் செந்தூர பாண்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக செந்தூர பூவேன்னு சொல்லிட்டேன் நிறைய பேர் வந்து அதை கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க சார் தப்பாக சொல்லிட்டீங்க தப்பாக சொல்லிட்டீங்கன்னு இனிமேல் பார்க்குறவங்களாவது அதை வந்து கொஞ்சம் திருத்தி பார்த்துக்குங்க அடித்தளும் திருத்தலும் தானே வாழ்க்கை ஆனால் பல பேர் வாத்தியார்களாக மாறி அடித்தளும் திருத்தலுமாகவே இருக்காங்க அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் இப்போது ஒரு கான்செப்ட் ஒன்று ரொம்ப காலமாகவே தமிழ் ஊடகங்களில் இருக்குது அதாவது மனந்திறந்த மடல் என்னடா மனந்திறந்த மடல்னால் பெரிய அரசியல் தலைவர்களை வந்து நெறிப்படுத்துறதுக்காக ஒரு கடைசி தொண்டன் அதாவது அப்பாவி தொண்டன் கடைகோடி தொண்டன் அப்படிங்கிற பேர்லாம் ஒரு கடிதம் ஒன்று எழுதுவாங்க கலைஞர் ஜெயலலிதா வைகோ திருமா கிருஷ்ணசாமி அப்படின்னு ஆரம்பித்து எவ்வளவோ தலைவர்களை பற்றி அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி அந்த கடிதம் இருக்கும் தலைவரை அவங்கள நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன் இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்லாம் அந்த கடிதம் இருக்கும் அது வந்து கடைக்கோடி தொண்டரும் எழுத மாட்டார் கடைசி விட்டு பெரிய பாவம் எழுத மாட்டார் யாரோ ஒருத்தர் அங்கே இருக்கிற நிருபர் வந்து அதை எழுதுவார் அதை சம்மந்தப்பட்ட தலைவர்கள் கண்டுப்பாங்களா கண்டுக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்வி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் அதுமாரி பல கடிதங்களை பார்த்துருக்கேன் ஆனால் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் எதையும் மாற்றிக்கிட்ட தான் எனக்கு தெரியவே இல்லை அப்படியே தான் இருப்பாங்க அவங்க அப்புறம் என்னத்துக்குடா இந்த கடிதம் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம கடமை எழுதுவோம் கேட்டால் கேட்குறாங்க கேட்காட்டி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்டோட அது போயிட்டுருக்கு இளையராஜா ரஜினிக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறாங்க ஜூனியர் வகுடனில் இப்போ வந்து மாறி மாறி விஜய் சேதுபதிக்கு கடிதம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் அன்பு தம்பி விஜய் சேதுபதிக்கு உங்கள் அண்ணன் எழுதுவது அப்படின்ட்டு எழுதியிருக்கிறாரு அதாவது அண்ணன் எழுதிய கடிதம் அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய பா எழுதின கடிதம் கடைசி விட்டு சித்தப்பா எழுதின கடிதம்னு நிறைய கடிதங்கள் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கடிதத்தை எடுத்து பிரபல நாளிதழான தமிழ் ஹிண்டு அதை வந்து வெளியிட்ருக்கு சரி ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கடிதம் அதை எடுத்து ஒரு வாசிப்புக்காக போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம நினச்சா கூட இந்த வாரம் விகடனில் ஒரு மனம் திறந்த கடிதம் விஜய் சதுபதிக்கு இப்படி ஆளாளுக்கு விஜய் சேதுபதிக்கு அட்வைஸுகளை அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலும் இந்த கடிதத்தில் சொல்லப்படுகிற தகவல் என்னென்னா நீங்கள் வந்து சரியாக கதைகளை கேட்குறது இல்லை சரியான கதைகளை சூஸ் பண்ணுறதில்ல தொடர்ந்து மூன்று தோல்விகளை கொடுத்துட்டீங்க நீங்கள் வந்து கதை கேட்குறதில் வந்து உங்களை மாற்றிக்கணும் கவனம் செலுத்தணும் இப்படிங்கிறதாகவே இருக்குது இந்த கடிதம் தமிழ் சினிமா ஃபீல்டில் ஒரு கதையை கேட்டுட்டு இந்த கதை வந்து சூப்பர் ஹிட் ஆகும்யா அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் யாருக்குமே கிடையாது இந்த படம் ஓடும்னு கணிக்கிற ஆற்றலும் இந்த படம் ஓடாதுன்னு கணிக்கிற ஆற்றலும் யாருக்குமே கிடையாது அப்படி யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்ததுன்னா பல கோடி ரூபா கொடுத்து அவரை வாடகைக்கு கொண்டு வந்து வச்சுப்பாங்க ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் அப்படி ஒரு சம்பவம் வந்து இது வரைக்கும் நடந்ததே கிடையாது அதாவது கலைமணிங்கிற மிகப்பெரிய எழுத்தாளர் கூட பல நேரங்களில் கணித்தது தவறிடுச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு அவ்வளோ ஏன் முதல் மரியாதைன்னு ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் அந்த படத்துக்கு இளையராஜா அப்படி பாடல்களை போட்டு கொடுத்துருப்பார் பின்னணி இசை போது தான் ஒரு முழு படத்தையும் பார்க்குறாரு பார்த்துட்டு பாரதி ராஜாவுக்கு கூப்பிட்டு யோ என்னையா படம் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு இந்த படத்துக்கு சம்பளமே வேணாயா நான் சும்மா போட்டு தரேன் இந்த படம் ஒரு ஷோ கூட ஓடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சம்பளத்தை வாங்கவே இல்லை அதுக்காக இவர் கொடுக்காமல் இருந்தாருன்னா இல்லைவே இல்லை இவர் போய் கம்பல்சரியாக வீட்டில் வச்சுட்டு வந்துட்டார் அதெல்லாம் முடியாது நீ பண்ண வேலைக்கு இந்த காசுன்னு வச்சுட்டு வந்துட்டார் ஆனால் இளையராஜா என்ன பண்ணார் ஓடாத படத்துக்கு அதாவது ஓடப்போகாத ஒரு படத்துக்கு நம்ம பணம் வாங்குறதான்னு நினச்சிக்கிட்டு அந்த பணத்தை அப்படியே பாரதி ராஜாவுக்கு ஒரு வீடாக வாங்கி கொடுத்துட்டாரு இப்படி வந்து ஒரு படத்தை பற்றிய கணிப்பு அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் அந்த கணிப்பை எல்லாம் தாண்டி அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அப்புறம் கரகாட்டக்காரன் ஒரு படம் அந்த படம் ஓடவே ஓடாதுன்னு நினச்சாங்க ஆனால் தமிழ் சினிமாவில் அதிக கலெக்ஷன் அல்ன ஒரு மிகப்பெரிய படமாக அது அமைஞ்சுது ஸோ இப்படி வந்து யாராலையும் ஒரு படம் ஓடுமா ஓடாதன்னு கணிக்கவே முடியாது இப்படி இந்த விஜய் சேதுபதி விஷயத்தில் இந்த கடைசி வீட்டு பெரிய பாக்கள்லாம் இப்படி கடிதம் எழுதுகிறாங்களே இதில் வந்து வேறு எதாவது முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயத்த சொன்னாங்களா அப்படின்னு நானும் திருவி திருவி பார்க்குறேன் எங்கேயுமே அதை சொல்லலை அவங்க சொன்னது எல்லாமே நீங்கள் வந்து கதைகளை ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இருக்காங்க அவர் இந்த போடா வெண்ணைங்களா அப்படின்னு சொன்னதை பற்றி எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை அப்புறம் வந்து இந்த எண்ணூறு மாதிரியான படங்களை அவர் செலக்ட் பண்ணார் இல்லையா அதற்கு எங்கேயாவது ஒரு கண்டனம் இருக்கும்னு பார்த்தா அதுவும் இல்லை இப்படி வந்து மேலோட்டமான ஒரு கடிதம் அது வந்து விஜய் சதுபதி பார்வைக்கு போச்சா போனாலும் அவர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதாவது எட்டு கோடி தமிழர்களில் விஜய் சேதுபதிக்கு தெரிந்தவர்கள் ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்கன்னு வச்சிங்களேன் இந்த ஐநூறு பேரையும் ஒரு மெமரியில் வச்சுருப்பார் இப்போது அந்த கடிதம் எழுது அண்ணன்களையோ தம்பிகளையோ ஒரு மனசில் வச்சுருக்காரு அண்ணா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ அந்த ஒரு ஐநூறு ப்ரெஸ் மீட் இது வரைக்கும் விஜய் சேதுபதி வச்சிருப்பார் ஒரு ப்ரெஸ் மீட்லையாவது இந்த அண்ணனை அதாவது இந்த கடிதம் எழுதுனார் இந்த அண்ணனை எங்கள் அண்ணன் வந்துட்டாரா எங்கேயா அப்படின்னு தேடி இருக்காரு அண்ணா கிடையாது அவ்வளோதான் நீங்கள் பத்திரிகையாளர்கள் அவர் நடிகர் அவ்வளோதான் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் அதை விட்டுட்டு நான் தம்பிக்கு வந்து கடிதம் எழுதுகிறேன் அன்பு செலுத்துகிறேங்கிறதெல்லாம் மிகப்பெரிய மாயை எப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு விவேக் வந்து ஒரு படத்தில் வசனம் பேசுவார் கிட்டத்தட்ட அந்த வசனத்தை விஜய் சேதுபதிக்கு பொருத்தி பார்த்தா சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் விஜய் சேதுபதி வந்து விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர் தான் அவர் அவருடைய வளர்ச்சியெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு அதாவது அந்த போடா வெண்ணங்களான்னு சொன்னார்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு தான் இருந்தார் ஒன்றும் இல்லை ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறன்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து ராமன் ராவணன் இவங்க ரெண்டு பேரை குறித்த ஒரு வசனம் ஒன்று இருந்துச்சு அது ட்ரெய்லரில் வந்துருச்சு இப்போது அச்சுராஜா மாதிரியான ஆட்கள்லாம் வந்து கொஞ்சம் கடுமையாக ரியாக்ட் பண்ணாங்க கச்சுராஜாவை பற்றியே அந்த இதில் வந்து ஒரு வசனம் இருந்துச்சு கரெக்டாக என்ன பண்ணார் விஜய் சேதுபதி வெளியில் வந்தோன்னே ஒரு எதிர்ப்பு வருது அப்படின்னு ஒன்னே உடனடியாக வந்து அந்த வசனத்தை நீக்க சொல்லிவிட்டு அதற்காக வந்து மன்னிப்பும் கேட்டார் அவர் என்ன சொன்னார்னால் இன்னொருத்தர் மனசு புண்படும் அப்படின்னு நான் வந்து நினைக்கவே இல்லை அந்த நேரத்தில் எனக்கு தோணலை இப்போ எல்லாருமே சொன்னதுனால அந்த காட்சி வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொன்னார் அது வந்து அவருடைய மிகச்சிறந்த பண்பு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழும் ஏன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதிக்கு தொப்பியெல்லாம் போட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு ஒரு போஸ்டர் அடிச்சிட்டாங்க ரசிகர்கள் பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிட்டார் விஜய் சதுபதி உடனடியாக அவர் பார்வைக்கு வந்த உடனே அவங்கள கூப்பிட்டு கண்ணா முன்னு திட்டி இன்னும் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுட்டு இருந்திங்கன்னா மன்றத்தையே கலைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டி அனுப்புனார் ஸோ இப்படியெல்லாம் வந்து விமர்சனங்களை வந்து ஏற்றுக்கிட்டு நடந்தவர் தான் அவர் அதற்கப்புறம் அவர் எங்கே மாறினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய படங்கள் ஓட ஓட ஆரம்பித்தது அப்படி மெல்ல மெல்ல ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு தான் அவர் மாற ஆரம்பித்தார்னு நான் நினைக்கிறேன் எனக்கு பெரிய ஷாக் என்னென்னா பாண்டிச்சேரியில் ஒரு முறை ஷூட்டிங் போயிருந்தார் அங்கே வந்து விஜய் சதுபதி பார்க்க ஏராளமான ரசிகர்கள் திரண்டுட்டாங்க இவருக்கு பயங்கர இருட்டு அட்டிங்க ஆகி போச்சு அப்போ இவர் கூட இருந்த ஜிம் பாய்ஸுகளை விட்டு அவங்கள அடிக்க சொன்னார் அவங்க எல்லாமே அடிக்கிறத இவர் பார்த்துக்கிட்டே க்ராஸ் பண்ணி போனார் அங்கே தான் அவர் மாறினாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதாவது ஒரு பழைய சம்பவத்தை நம்ம வலைப்பேச்சியில் ஏற்கனவே பேசியிருக்கோம் அதாவது கமலஹாசன் வந்து ஒரு முறை கமலஹாசனை பார்க்க ரசிகர்கள் வந்து சுவரேறி குதித்து உள்ளே வந்துட்டாங்க இப்போ போலீஸ் பூந்து எல்லாமே அடிக்கிது கமலஹாசன் அப்படி பார்த்துக்கிட்டே போகிறாரு அப்போது ரசிகர் மன்ற தலைவராக நாகராஜன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ரொம்ப ஷாக் ஆகி என்னடா தொண்டர்கள் அப்படி அடிக்கிறாங்க ஒரு வாரத்தை போலீஸை கூப்பிட்டு நீங்கள் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தால் அவங்க அடிக்காமல் இருந்திருப்பாங்க ஒரு மிரட்டலோடு அது போயிருக்கோம் ஆனால் அது அவர் செய்யலையே அப்படிங்கிற வருத்தத்தில் அந்த மன்றத்தை விட்டே வெளியில் போனார் ஓகே மீண்டும் வந்து இந்த திறந்த மடலுக்கு வரேன் அதாவது எல்லோரும் விஜய் சேதுபதிக்கு எழுதுகிற திறந்த கடிதத்தை நோக்கி வரேன் இங்கே வந்து இவங்க எதை குறிப்பிட்டிருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் விஜய் சேதுபதிக்கு நல்லது நீங்கள் இப்படிலாம் செஞ்சால் இன்னொரு இடத்துக்கு வரலாம் இப்படிலாம் செஞ்சீங்கன்னா உங்கள் படம் வெற்றி அடையும் அப்படிங்கிற அட்வைஸ் மட்டும்தான் அந்த கடிதத்தில் இருக்குது நியாயமாக உங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா உங்கள் சம்பளத்தை இந்த டைம்லேயாவது குறைங்க அப்படின்னுங்கிறது தான் அதாவது தொடர்ந்து மூன்று படங்கள் ஓடலை நீங்கள் வந்து இந்த நேரத்தில் சம்பளத்தை குறைச்சா அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுங்கிறது ஒரு பத்திரிகையாளனுடைய கடமை அதனால் நீங்கள் அதை வந்து சுட்டி காட்டியிருக்கணும் அதை வந்து யாருமே சுட்டி காட்டலை அதாவது ஆனந்த விகடனும் சரி ஹிந்துவும் சரி அந்த சம்பந்தப்பட்ட மூத்த பத்திரிகையாளர் விஜய் சேதுபதியினுடைய உடன்பிறவா அண்ணன் அவரும் சரி இதை வந்து சுட்டி காட்டவே இல்லை இந்த நேரத்தில் ஒரு கதை ஒன்று சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பொற்கை பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான் அதாவது பாண்டிய மன்னன் அவன் அவன் வந்து இந்த மன்னர்கள்லாம் அந்த மாலை நேரம் ஆனால் வீதி உலா போவாங்க அதாவது மாறு வேடத்தில் அவங்க வந்து ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக அப்படி ஊருக்குள்ளே போவாங்க அப்படி வந்து அந்த மன்னன் வந்து போகும்போது ஒரு அதாவது மாலை ஒரு ஏழு மணிக்கு போகிறான்னு வச்சுக்கீங்களேன் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு இளம் தம்பதிகள் பேசுகிறாங்க கல்யாணம் ஆகி புதுசாக இளம் தம்பதிகள் அவங்க அவங்க பேசுகிறாங்க இப்போ கணவன் வந்து தொழில் நிமித்தமாக அவளை பிரிஞ்சு போகிறான் அவன் வந்து சொல்கிறான் உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்னு தெரியலையே நீங்கள் வரதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகுமே நான் எப்படி உயிரோட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் வந்து ரொம்ப அன்பு செலுத்துறாள் அதெல்லாம் கவலைப்படாத நான் வந்துடுறவங்கள நினைப்போவே இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே மன்னர் போகிறார் அவர் போயிட்டு திரும்பி ரிட்டன் ஆகிறதுக்கு இரவு பத்து மணி ஆகிடுது இப்போ ரிட்டன் ஆகும்போது அந்த வீட்டில் வந்து ஒரு ஆண் குரல் கேட்குது இவர் பயங்கர ஷாக் ஆகிடுறாரு என்னன்னா ஒரு திருடன் வந்து உள்ளே வந்துட்டானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மன்னருக்கு வந்துடுது வேகமாக போய் கதவை தட்டிட்டார் யார் அதுன்னு குரல் கேட்குது பார்த்தா அவருடைய கணவனுடைய குரல் அது அதாவது ஊருக்கு போகிறோன்னு சொன்னவன் என்ன காரணத்துலேயே போகலை இப்போ மன்னருக்கு என்ன தோணுதுன்னா நம்ம கதவை தட்டிட்டோம் இப்போ கதவை திறந்து பார்க்குறவன் என்ன நினப்பான் நம்ம வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மனைவி வேற ஒருத்தனை வர வச்சிட்டாலோ அப்படின்னு ஒரு கணமாவது நினச்சிட்டான்னா அது இந்த குடும்பத்துக்கே வந்து செய்கிற பெரிய பிரச்சனையாயிருமே இது நம்மளால் நிகழ்ந்துட மன்னன் நினச்சி திட்டு அந்த தெருவில் இருக்கிற எல்லா கதவையும் தட்டிட்டு ஓடிட்டான் அப்போ எல்லார் வீட்டு கதவும் தட்டப்பட்டு எல்லாருமே வெளியில் வந்து பார்க்குறாங்க யாரோ கதவை தட்டிவிட்டான் யாரோ கதவை தட்டிட்டாங்கட்டு இப்போ மறுநாள் எல்லோரும் போய் மன்னர்கிட்ட போய் மன்னரே உங்கள் ஆட்சியில் இப்படிலாம் நடக்கலாமா நாங்கள்லாம் நிம்மதியாக தூங்க முடியல ராத்திரில வந்து கதவு தட்டுறானுங்க அப்படின்னு பயங்கர பஞ்சாயத்து இப்போ மன்னனுக்கு தெரியும் நம்ம தான் அந்த வேலையை செஞ்சிட்டோன்னு ஆனால் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் மன்னன் என்ன பண்ணால் இப்போ நம்ம வந்து என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவனுக்கு அந்த அவனை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தோம்னா என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டான் இப்போ எல்லாருமே சொன்னாங்க தட்டுன கையை வெட்டணும் அப்படின்னாங்க உடனே உடைவாளை எடுத்து கையை அவங்க கையே வெட்டிட்டான் இப்போ எல்லாம் மண்ணான்னு கடந்து கதறாங்க இப்போ விஷயத்தை சொல்கிறான் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு ஐயோ மண்ணா அதை நீங்கள் சொல்லக்கூடாதான் நாங்கள் புரிஞ்சுக்க மாட்டோமா இப்படி அவசரப்பட்டு கையை வெட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வீட்டுக்கு வீடு தாங்கள் வைத்திருந்த நகையெல்லாம் போட்டு பொன்னால் செய்யப்பட்ட ஒரு கையை செஞ்சு அவனுக்கு மாட்டினாங்க அதனால தான் அவன் பொற்கை பாண்டியன் இப்போ நான் எதுக்கு இந்த கதையை இங்கே சொல்ல வந்தேன்னா தொடர்ந்து மூன்று படங்கள் ஓடலை இப்போது பன்னெண்டு கோடி சம்பளம் வாங்குகிற விஜய் சேதுபதிக்கு ஓப்பனிங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க லாபம் படத்துக்கு வந்து பன்னெண்டு பேரும் இருபது பேரும் தான் தேட்டரில் உட்காந்து அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது பொற்கை பாண்டியன் மாதிரி ஒரு தார்மீக ஒரு கடமையை ஒரு உரிமையை அவன் எடுத்துக்கிட்டு இந்த சம்பளத்தை குறைச்சி மீண்டும் ஒரு வெற்றி படம் வர்ற வரைக்கும் என்னுடைய சம்பளம் பாதி சம்பளம்னு விஜய் சேதுபதி அறிவித்தா அவரை வந்து இன்னொரு பொற்கை பாண்டியன்னு நாங்கள்லாம் கொண்டாடுவோம் ஏன்னா இண்டஸ்ட்ரியை நல்லா இருக்கணும்னு நினச்சி பல பேரை வந்து வாழ வைத்தவர் விஜய் சேதுபதி இப்போ இந்த நேரத்தில் அதை அவர் செஞ்சுட்டாருன்னா இன்னொரு பொற்கை பாண்டியனாக அவர் மாறுவார்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த கடைசி வீட்டு அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நடிகர்கள் நடிகர்கள் தான் நீங்கள் வந்து விமர்சகர்கள் விமர்சகர்கள் தான் இந்த அண்ணன் மாமன் பெரியப்பா சித்தப்பா இப்படிலாம் உரிமை கொண்டாடிட்டு போகாதீங்க அது பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது